என்ன குடுத்தாரு? ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆச்சரியமா இருந்துச்சா? என்ன கிஃப்ட் அது? பட்டயம். பா, பத்தியா, பட்டயத்தை ஏசப்பா கொடுத்திருக்காரு. அதை வச்சு சாத்தான் என்ன பண்ணிடலாம்? அவனோட கொம்ப கூட அழிச்சிட்டேன். பட்டிய வச்சு இங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். ரத்தம் வந்துச்சு, அப்புறம் அவன் செத்து போயிட்டான். பா, உனக்கு தெரியுமா, எல்லா மலாக்டாடிஸும் அதுக்குதான் பிறந்திருக்கீங்க. சாத்தான் என்ன பண்ணணும்? ஆமா, சரி, ஓகே. இப்ப என்ன தெரியுமா, ஒரு கதை சொல்ல போறேன். யாருக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு. சரி, மோசஸ் தாத்தா கிட்ட தேவன் வந்து ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொன்னாரா? அவரு அழகா கட்டிட்டாரா? அப்புறம் ஆசரிப்பு கூடாரத்துல பலிபீடம் வச்சாரு, கழுவும் தொட்டி வச்சாரு. அப்புறம் இது வந்து வெளியில, ஆசரிப்பு கூடாரத்துல வெளியில இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பிரகாரம் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து கொஞ்சம் உள்ள போனோனே அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பரிசுத்த ஸ்தலம். சொல்லுங்க. பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்துல குத்துவிளக்கு அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல ஏழு குத்துவிளக்கு இருக்கும். என்ன இருக்கும்? ஏழு குத்துவிளக்கு. ஏழு அகல்கள் அது எரிஞ்சிட்டே இருக்கும். நல்லா ஹைட்டா இருக்கும். அபிஷேகம். வாவ், நீ ஒரு பெரிய தீர்க்கதரிசிடா. கரெக்ட். ஏழு குத்துவிளக்குக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஏசப்பாவுடைய அபிஷேகம். அந்த குத்துவிளக்குல எண்ணெய் ஊத்திருப்பாங்க. அப்புறம் அதுல திரி இருக்கும், நெருப்பு என்ன பண்ணும், எரிஞ்சிட்டே இருக்கும்ல. சோ அந்த எண்ணெய் ஊத்துறாங்கல, அந்த எண்ணெய்க்கு பேரு தான் பரிசுத்தாவியின் அபிஷேகம். மலாக்டாடிஸ்லாம் வர்ஷிப் பண்றீங்கல்ல, வர்ஷிப் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது பரலோகத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவர் அப்படியே வந்து உங்களுக்குள்ள என்ன பண்ணுவாரு, அப்படியே இறங்குவாரு. அப்புறம் உங்களுக்குள்ள கர்த்தருடைய அக்னி அபிஷேகம் என்ன பண்ணும், எரிக்கிட்டு திரும்பி பரலோகத்துல போய். ஆமா, அழிக்க போத சாத்தான் சொல்லுவாரு. ஆமா, அந்த அபிஷேகம் வந்து உங்களை என்ன பண்ணும், பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவோம். ஏசப்பட ரகசியங்களை எல்லாம் என்ன பண்ணணும், நீங்க பார்த்து பூமிக்கு வந்து சொல்லணும். அதுக்குதான் இந்த கர்த்தருடைய அபிஷேகத்தை உங்களுக்கு என்ன பண்றாரு, கொடுக்கறாரு. சரிங்களா? குத்து விளக்குனா என்னன்னு சொன்னாங்க ஜெரேமியா? ஏசப்பாவுடைய அபிஷேகம். எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பாவுடைய அபிஷேகம். ஓகே, இப்ப நம்ம வசனம் படிக்கலாமா? யாத்ராகமம் 27 20. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். Okay.
அவரை உயர்த்தி ஆனா அது வெறும் குத்து விளக்கு மட்டும் இல்லப்பா,
இந்த காலத்துல கர்த்தருடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியிலையும் இந்த ஏழு குத்து விளக்க ஆண்டவர் கொடுக்கிறாரு. தன்னுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றி இருக்காருப்பா. ஆமா, உனக்கும் ஏசப்பா இத குடுக்காரு, தெரியுமா? ஏழு ஆவிகளையும் உனக்கு கொடுப்பாரு. அது ரொம்ப பிரமிப்பா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். உனக்கு தெரியாதா, நம்ம மலாத்தோடிஸ்க்கு தான் ஸ்பெஷலா கொடுக்க போறாரு. யாரு இவங்க தெரியுமோ? தேவனுடைய சேனைகள். ஏழு குத்து விளக்குன்னு சொன்னேன். ஒரு விஷயத்த சொல்லணும்பாருடைய ஏழு ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்க போறாரு. அதனால உங்க குழந்தைங்களை நல்ல ஆராதனையிலையும் ஜபத்திலையும் ஊக்கப்படுத்துங்க. ஆமா, அவங்களுக்கு மட்டும் இல்ல உனக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இந்த குத்து விளக்க நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போ. உண்மையாதான், நீ இத ரொம்ப ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தல, இத நீ வீட்டுல வச்சுக்கோ. ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணு. தன்னுடைய ஏழு ஆவியின் அபிஷேகத்தை ஊற்ற போறாரு. நீ தான் கடைசி கால சேனையா எழும்ப போற. நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஏழு குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு எதை குறிக்குது? வெரி குட், நீ பாஸ் ஆயிட்ட. இந்த குத்து விளக்க நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். என்னென்ன பொருட்கள் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு தெரியலையா? ஓகே, அத நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. நம்ம வீட்ல யூஸ் பண்ற சின்ன சின்ன பொருள் வச்சே ஆக்டிவிட்டீஸ் பண்ணிரலாம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஸ்டேக் ஈஸியா கிடைக்கும். அதுக்கு அடுத்தது, நம்ம கொடியில துணி காய வைக்கிறப்ப கிளிப் குத்துவாங்கல்ல, அந்த கிளிப்பை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். இத வச்சுதான் இன்னைக்கு ஒரு சூப்பர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஓகே ஓகே, நம்ம கொஞ்சம் க்ளூ யூஸ் பண்ணனும். கலர் பேப்பர்ல ஃபயர் மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இத எல்லாத்தையும் வச்சு நம்ம மலாக்டோட சூப்பரான ஆக்டிவிட்டிஸ் இப்ப உடனே பண்ண போறாங்க. எல்லாம் கவனமா பாருங்க, சேர்ந்து நம்ம ஆக்டிவிட்டிஸ் செய்யலாம். We'll be right back.
அபிஷேகம் உங்க வீடுகளுக்குள்ளாக, உங்க குழந்தைகளுக்குள்ளாக, உங்களுக்குள்ளாக இறங்கி வரப்போகுது. எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? கண்ணை மூடுங்க. எல்லாரும் ஏசப்பாவை நோக்கி பார்த்து அவருடைய பெலன், உன்னத பெலன், கர்த்தருடைய ஆவியானவர் ஏசப்பா மேல எப்படி தங்கி இருந்தாரோ அதே போல நம்ம பாலகர்கள் மீதும் தேவனுடைய ஆவி அது தங்கும்படியாக நம்ம செபிக்க போகிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆவியானவரை இறங்கி வாங்க ஏசப்பா. ஆவியானவரை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக இறங்குங்க ஏசப்பா. ஹாலேலூயா. ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்க போகிறோம். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வாயை திறந்து சொல்லுங்க, ஆவியானவரே என்னுடைய பாலகன் மீது இறங்கி வாங்க, என் குழந்தையின் மீது இறங்கி வாங்க. கர்த்தருடைய ஏழு ஆவிகள் இப்பொழுது உங்கள் வீடுகளுக்குள்ளாக அது இறங்கி வருகிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆவியானவரே மெய் சோத்துரிக்கிறோம். அசைவாடும் ஆவியே தூய்மை, ஆவியே அசைவாடும் அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே. ஒரே நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக ஒவ்வொரு பாலகர்கள் மீதும் உம்முடைய ஆவி அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹாலேலூயா. குத்து விளக்கிலே, ஏழு குத்து விளக்கிலே கர்த்தருடைய ஏழு ஆவிகள் ஜுவாலித்து எரிந்து கொண்டிருக்கிறது போல, இதோ எங்கள் பாலகர்கள் ஆவிகளுக்குள்ளாக கர்த்தருடைய ஏழு குத்து விளக்கின் அபிஷேகம் அது பதிக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. Right now, Lord Jesus. Right now, Lord Jesus. கர்த்தருடைய குத்து விளக்கு இப்பொழுதே உம்முடைய கரத்தினாலே கொண்டு வரப்படுவதாக, எங்கள் பாலகருடைய ஆவியில் அது வைக்கப்படுவதாக. இந்த சந்ததி கர்த்தருடைய பரிசுத்தத்தினாலும் அபிஷேகத்தினாலும் ஆண்டவரே அது நிலை நிற்கும்படியாக உம்முடைய ஏழு ஆவி
இவர்களுக்குள் உள்ளாவி வர வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஓ ராபா ஷேக்கரேவி ஆசா குராபா சூராபா ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளும் எனக்குள்ளாக அந்த குத்து விளக்கு இறங்கி வரட்டும், உங்களுடைய ஏழு ஆவியின் அபிஷேகம் இறங்கி வரட்டும் என்று சொல்லுங்க. ஓ ராபா ஷேக்கரேவேரவா கர்த்தருடைய ஆவியானவரே மக்கள் நன்றி அப்பா, கர்த்தருடைய ஆவியானவரே நன்றி. எங்கள் பாலகர்களுக்குள்ளாக உங்களுடைய அபிஷேகத்தை நீ வைத்ததற்காக நன்றி அப்பா. தேங்க் யூ ஃபாதர். ஏசப்பா இந்த அபிஷேகத்தை தங்கள் பாலகர் மீது ஊற்றியோட ஏழு ஆவி பூமி எங்கும் நிறைவா இறங்கி வந்ததற்காக கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோமா? நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. என் பேர் நான் ஒரு தர்சனம் பார்த்தேன். ஏசப்பா வந்து எனக்கு தர்சனம் கொடுத்தாரு. ஏசப்பா ஹெவனுக்கு கூட்டின்னு போனாரு. அங்கே வந்து எல்லா எல்லா ஏஞ்சல்ஸும் பாட்டு பாடியிருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த ஏஞ்சல்ஸு அந்த ஒரு ஏஞ்சல்ஸ் வந்து முட்டி போட்டு கை ஊற்று பாட்டு பாடியிருந்தாங்க. அப்புறம் அது வந்து புரிந்ததை சொல்லு. நீங்க பெரியவர், நீங்க சிறந்தவர், நீங்க பரிசுத்தர், நீங்க பூமிக்கு ஆசரிப்பு கூடாரத்தை தந்ததற்காக நன்றி ஏசப்பா. எங்க கூடவே தங்கி வாசம் செய்து எங்க நடுவில் உலாவி வருகிறதற்காக நன்றி ஏசப்பா. இப்பொழுது எங்க இருதயத்துக்குள்ளாக உங்க சிங்காசனத்தை வைத்து எங்களுக்குள்ளாக வாசம் செய்யும். நாங்களும் உங்களுக்குள்ளாக வாசம் செய்யணும். ஏசப்பா உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பா எங்களுக்குள்ள எப்பவுமே இருங்க. ஏசப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த ப்ரோக்ராம் பத்தி ஃபீட்பேக் அனுப்புங்க. எங்கள் முகவரி தோதி, ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49. எங்கள் மின் அஞ்சல் mallas.talkies@angeltv.org. Our address mallas.talkies, ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49. All